ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற கர்மந்துறை, அதாவது கிட்டத்தட்ட சேலம், கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நான் எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டில் வர்றது எல்லாமே ஃபோட்டோஸ், இனிமேல் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே போகும்போதே எடுத்தது. அந்த கர்மந்துறைக்கு இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த டேமோட ஃபுல் ஃபோக்கஸ் தான் வந்து நம்ம மேலேருந்து எடுத்திருக்கேன். இதனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே நம்ம கீழே போயும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நாம் அதில் உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த போகிற வழியிலே வந்து இந்த மாதிரி அந்த தண்ணி போடுறதுக்கு எல்லாமே வந்து கேட்டெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் தான் இது. சைடில் ஃபுல்லாகவுமே அந்த மலைகள்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து படிக்கட்டில் ஏறிட்டுருக்கிறேன். அப்போ வந்து நான் எடுத்தது இது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அந்த டேம் இருக்கு இல்லையா, அதுதான் இது. பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஏறி வந்த படிக்கட்டு இதுதான். கொஞ்சம் ஏறும்போதே கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படியே டேமுக்கு வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பாக்கு மரம், தென்னை மரம் இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதை விட்டு அப்படியே கீழே கொஞ்சம் நாங்கள் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வரக்கூடிய அருவி இது. அது சுற்றிலுமே ஃபுல்லாகவே நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் மலைகளாக தான் இருந்தது. இது எல்லாமே பாக்கு மரம். இது வந்து சின்ன மரம், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மரம் இது. இது வந்து தென்னை மரம். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பாக்கு மரம்லாம் நிறைய இருக்குது. அந்த மலைகள்லாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதான் நான் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு வயலட் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த சூரியன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன். பகலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த மலைகள் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வயலட் கலர் பூ சொல்கிறேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா கீழே உதிர்ந்துருக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த வழியில் வந்து போகிறதுக்கு ரெண்டு சைடுமே இந்த வயலட் கலரில் பூ அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பஸ்ஸில் போகும்போதே பார்த்துக்கிட்டே போனோம். திரும்ப வந்து 2-வீலரில் வந்து நாங்கள் இதை வந்து வீடியோ எடுத்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மலைகளில் இந்த 8 பார்க்கும்போது இந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அழகாக இருந்தது. இந்த மலைகள் சைடில் இருக்கிறவங்களை விட நம்ம அதை 8 இருக்கிறவங்க இந்த மலை பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கு மரம், நல்ல உயரமாக வளர்ந்த மரம் இது. இது ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பலா மரம், நல்ல பெருசாக வந்து மேலே வந்து நிறைய நிறைய காய் வந்துருந்தது. நான் ஜூம் பண்ணி பார்த்தா நான் வீடியோவில் அவ்வளோவா தெரியல.
இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி. நான் வந்து இது மிளகு எப்படி காய்க்கும்னு நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. இன்னும் இது வந்து கொடியாக தான் போகுது. இதில் கொடியாக வந்துட்டு இதில் நீட்டாக வந்து அந்த மிளகு காய்ச்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ஒரு இதிலே கிளையில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி அதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே பாக்கு மரம் தான். அந்த சைடில் வந்து நிறைய பாக்கு மரம் தான் இருந்தது. எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் இந்த தண்ணி பாய்ச்சிற இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக சூப்பராக வந்துருந்தது. இந்த தோப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வீடியோ யாருக்குன்னா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.